தன்னிறைவு அடைந்த நாடாக உருவாகும் வகையில் இந்தியா முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் கணினி நிறுவனமான IBMஇன் தலைமை செயல் அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணாவுடன் பிரதமர் இணைய வழியில் நேற்று உரையாடினார். அப்போது பேசிய பிரதமர், இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இது மிகச்சிறந்த தருணம் என்றும், தொழில்நுட்பத்துறையில் அதிக அளவு முதலீட்டை இந்தியா வரவேற்கிறது என்றும் வலியுறுத்தினார். முழுமையான தற்சார்பு நிலையை இந்தியா எட்டும்போது சர்வதேச போட்டிகளை எளிதில் சமாளிக்கும் என்று பிரதமர் தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப ரீதியில் வீடுகளில் இருந்தே பணியாற்றும் நடைமுறைக்கு இந்தியா தற்போது மாறியுள்ள நிலையில் நாட்டின் அத்தகைய நடவடிக்கை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் கூறியதாக அந்த செய்தி மேலும் கூறுகிறது. கொரோனா தொற்று உலக அளவில் தொழில்துறையிலும் தொழில்நுட்பத்துறையிலும் எந்த மாதிரியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி உள்ளது என்பது குறித்தும் IBM தலைமை செயல் அதிகாரியுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். வீடுகளில் இருந்தே பணியாற்றுவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படுத்தி கொடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அப்போது பிரதமர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. தொழில்நுட்பத்துறையில் ஏற்படும் இந்த மாற்றம் எந்தவித பிரச்சனையும் இன்றி இந்தியாவில் நடைபெறும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். IBM நிறுவனத்தை பொறுத்தவரை தனது பணியாளர்களில் 75% பேரை வீட்டிலிருந்தே பணியாற்ற இப்போது அனுமதி அளித்துள்ளது. இதில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்து அரவிந்த் கிருஷ்ணாவிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEயுடன் இணைந்து IBM நிறுவனம் நாடு முழுவதும் 200 பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதற்காக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்த போதிலும் இந்தியாவில் தொடர்ந்து முதலீடு அதிகரித்து வருகிறது என்று பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்யும் திட்டம் IBM நிறுவனத்திற்கு இருப்பதை அதன் தலைமை செயல் அதிகாரி பிரதமரிடம் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் தற்சார்பு இந்தியா திட்டம் சிறப்பான தொலைநோக்கு பார்வை கொண்டது என்று IBM தலைவர் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.